இன்னைக்கு வந்து ஆனந்த சுபின் தம்பி இப்ப கல்யாணம் பண்ணவே அவன் 10:55 சபைக்குள்ள வந்தேன். 10:30 மணிக்கு முன்ன நீ ஆலயத்துக்குள்ள வரணும், இல்லன்னா வீட்டுல உட்காந்துக்க துவச்சு தொங்க விட்டுருவேன். உன்ன மாமியார் வீட்டு கொழுக்கட்ட திங்கால போறிய, அல்ல வேற எங்கேயும் இருக்கணும், கரெக்டா ஆராதனைக்குள்ள இருக்கணும். எவனா இருந்தாலும் சரி சபைக்குள்ள வந்தா உனக்கு 10:30 எல்லாரும் உள்ள என்ட்ரா இருக்கும். இப்ப எந்த கதவை பூட்டணும்னு தெரியாமையாக்கும் தெவிச்சிட்டு இருக்கேன், சீக்கிரமா வரும் பாரு. ஒரே கதவை பூட்டிக்கிட்டு உன்ன வெளியே விட்டுதாரு. நான் டாக்டர் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் டைம் தார, 9:30 சரம்னு உட்கார்ந்து இருக்கால ஆராதனை அவ்வளவு விளையாட்டா போச்சா உனக்கு? நான் சொல்லி சரிதான முகா, 10 மணிக்கு பிளைட்டுக்கு 7 மணிக்கு நீ போய் உட்கார்ந்து இருக்கா, டொமஸ்டிக் பிளைட்னா 1.5 மணி நேரத்துக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கா, 10 மணிக்கு ஆராதனைக்கு தோத்திரம், 10:30 மணிக்கு மாமியார் விட்டு கொழுக்கட்டதீங்கயா போற, நீ வந்தா ஒழுக்கமாவா, பண்ணி கூட்டத்துக்கு பாஸ்டரா இருக்கிறதுக்கு என்ன கிடைக்காது? யார திட்டுறேன்? எல்லாம் ஒழுக்க இல்லாதன்னு திட்டுறேன். மத்தவங்க எல்லாம் வருத்தப்படப்பட தலை நிமிந்து நிக்கணும். உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும்